தோட்டத்துக்காரங்களா தண்ணி எடுத்துக்கலாமா? யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது விவசாயத்துக்கு தான் கொண்டு வரோம். விவசாயத்துக்கு தான் இது. ஓகே ஓகே. இப்படி எதுமே இது யாராலயும் பண்ண. இப்போ இது எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுது? பாப்பாங்குளம். பாப்பாங்குளம்ங்கிறது எங்க இருக்கு? சோளம் பக்கத்துல பாப்பாங்குளம். பாப்பாங்க அங்க இருந்து ஆரம்பிச்சு வந்து பிரிஞ்சு போகுது. தாமிரபரணி யாரும் போதும் தண்ணி. தாமிரபரணி ஆள் வந்து உள்ளளவு தண்ணி வந்து சில சில டயத்துல வந்து ஏகப்பட்ட தண்ணி விட்டு போதீங்களா? அதுல இருந்து பிரிச்சு இதை விடுதான் அங்கிட்ட இருந்து இப்படி போகுது. ஆமா மேற்கிருந்து மேற்கிருந்து இங்கிட்ட வருது. ஆமா குற்றாலத்துல இருந்து பிரிஞ்சு போற பாவநாத் நம்ம அங்க போறது ரெண்டா பிரிக்கலாம். நினைக்கிறீங்க நீங்க இதெல்லாம் இதெல்லாம் முடியறதுக்கு நான் எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறேன். நம்ம வந்து இல்ல இப்ப ஜெனரலா பேச்சு வழக்கில மக்கள் சொல்லுவாங்கல்ல, மக்கள் வந்து நம்ம சொல்லுறது நாளைக்கே முடிஞ்சிரும். கவர்மெண்டா எல்லாம் பார்த்து அதுக்கு முடிக்கணும். சரி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு விவசாயம் நல்லா இருக்குமா? இப்பவுமே எங்களுக்கு இந்த மழை தண்ணி தேவைங்க. இந்த ஆத்துல கிடக்குறதுனால ஏரிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிராமத்துக்கு தண்ணி செழிப்பு இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷம் கிடையாது. இந்த ஆத்துல இப்ப தண்ணி கிடக்கு கிடைக்கு. மழை பெஞ்ச தண்ணி இந்த ஆத்துல கிடக்கு. டேம் திறந்தோ எந்த தண்ணியும் கிடையாது. அங்கங்க மழை பெஞ்சு இந்த ஆத்துல இறங்கின தண்ணி இந்த ஆத்துல தேங்கி நிக்கிறதுனால மூலவர்பட்டை கிராமம் பெருமாள் நகர் பஞ்சாயத்துல இருந்து ஒரு 10-20-25 கிராமத்துக்கு தண்ணி நீரோட்டங்கள் எந்த குறவும் கிடையாது. குறவும் கிடையாது. இந்த வருஷம் இந்த வருஷம் பரவாயில்ல. இந்த வருஷம் விவசாயமும் அது மாதிரி நல்லா சிறப்பா இருக்கு. எல்லா விவசாயம் இந்த இதுக்கு இங்க போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நஞ்சை பருத்தி வாழை செழிப்பா இருக்கும். இந்த டயத்துல எல்லாம் சில வாழையெல்லாம் அப்படியே ஒடிஞ்சு விழுந்துடும் தண்ணி இல்லாம. மழை எதிர்கொண்டி பார்ப்போம். மழை இருக்காது, கிணத்துல தண்ணி இருக்காது. அதனால பாதி பேர் இந்த வருஷம் போய் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னாலும் அப்படி பச்சை 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 செழிப்பா. இப்ப இது வந்து கொண்டு வர்றதுக்கான காரணம் வந்து எப்படி யாரு உருவாக்குனது? மக்களே போராட்டம் பண்ணுறாங்க. மக்கள் நம்ம அவங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல இருந்தே தெரியுது இந்த அடிப்படை தேவை. இப்போ நம்ம ஆட்சி வச்சுக்கிடுவோம் உங்களுக்கு நம்ம இல்ல அப்பா பிறக்கிறதுக்கு முன்னே ஏதாட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க உற்பத்தி பண்ணி எந்த பாலமோ எந்த கட்டடமோ வெள்ளைக்காரம் இல்லாம இவங்க செயல்படுத்திருக்காங்களா? அந்த தென்னமரத்துக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்ண தெரியுமா? அந்த தென்னமரப்புக்கு வருதுன்னா குறைஞ்சது நாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு 3-4 தண்ணி பாய்க்கணும். ஒரு வருஷத்துக்கு 2 உழணும் டிராக்டர் போட்டு. அதுல வர்றது நாங்க என்ன கிடைச்சிக்கலாம்? நம்ம வீட்டுக்கு கறி தேங்காய் கிடைக்கும். நம்ம காய கொண்டு கொடுத்தா இந்த காய் எண்ணெய் அடிக்காது. 2 தெரியும், 3 நம்ம காய வாங்கிதான் அவன் எண்ணெய் அடிச்சு கொண்டு வரான். கண்டிப்பா கண்டிப்பா. அவன காலங்காலமா நடக்குது இல்லையா இந்த பிரச்சனை? இதுக்கு வந்து தீர்வுன்னா என்ன முன்னே இதுக்கு தீர்வுனா என்ன என்ன பண்ண முடியும்? கவர்மெண்டா பார்த்து உங்கவங்க பொருளுக்கு ஒரு கவர்மெண்டா பார்த்து ஒரு மத்தியத்துக்கு உங்களுக்கு இந்த பொருளுக்கு ரேட் இந்த பொருளுக்கு நீங்க தான் விற்கணும். விவசாய பொருளுக்கு வந்து ஒரு பொருள் முடியாது. ஒரு மருந்தா இந்த ரேட்டுக்கு தான் நீங்க விற்கணும், இந்த ரேட்டுக்கு தான் நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி உங்க பொருளை இந்த ரேட்டுக்கு தான் நீங்க கொடுக்கணும். அப்படின்னா விவசாயி தப்பிக்கணும். நம்ம 5 கொடுத்துட்டு அவன் 50 கொண்டு தொழில் வாங்கி போறது கொண்டு போட வேண்டியது. இப்ப இந்த ஒரு கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனி தான். வேற எந்த நாட்டுல இல்ல, நம்ம நாட்டுல தான் எல்லாமே இருக்கு. நம்மளே இப்ப முட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். எந்த நாட்டுல இருக்கு? வேற எந்த நாட்டிலும் கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிற வளம் எரிபொருள் வந்து விலை கொடுத்து வாங்கணும். அந்த எரிபொருள் வந்து தமிழ்நாட்டுல 30 கேஸ் சிலிண்டர் எதை 30 சோறு பொங்கல் நடந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அவன் நாட்டுல அப்படி நடக்காது. நம்ம நாட்டுல எல்லாம் இருக்கு. இப்ப இந்த ஏரியாவில வந்து கேஸே தேவையில்லை. கரும மரத்தை விட்டும் இந்த தென்னமனையில உள்ள ஓலையை வெட்டி சோற பொங்கிடுவோம். நம்ம நாட்டுல எந்த ஓலையை வெட்டி சோற பொங்கும் முடியாது. எந்த கரும மரத்தை வெட்டிடுவோம் இல்லையே இன்னும் இருக்குல்ல குச்சி, இதை வெட்டி சோற பொங்கிடுவோம். ஆமா
இதை வெட்டி ரெண்டு நாள் வெட்டி போட்டோம்னா மூணு மக்கள் அடுப்புல எரிஞ்சிரும். தமிழ்நாட்டுல எதை வெட்டி போட்டு திரும்ப மணல வச்சுதான் கொஞ்சம் இருப்பாங்க. முடியுமா? முடியாது. அப்ப நம்ம நாட்டுக்காரங்க வந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு முக்கியத்தனம் கொடுப்பாங்க, இவங்க நம்மள குனிய குனிய அடிக்காங்க. இதுதான், வேற ஒன்னும் தரமான ஸ்பீச். நீங்க ஒரு விவசாயியா இருந்துகிட்டு தரமா சொல்லிருக்கீங்க. இப்ப இந்த ஊர் வந்து எந்த இதோட சேர்ந்ததுனே? திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி தாலுகா. திருநெல்வேலி மாவட்டம், நாங்கநேரி தாலுகா, மூலர்பட்டி போஸ்ட். கொஞ்சம் நிலங்கள் வந்து நிறைய நிலங்கள் இருக்கு, ஆனா வறண்டு போயிருக்கு. 75% வறண்டு இருக்கு. 25% வந்து அதுவும் அங்கங்கதான் வந்து விவசாயம் பண்றாங்க, அதுவும் நெல், அதுவும் சின்ன சின்ன இடம் தான். அதாவது இப்ப அவங்களும் இப்ப அவங்களுக்கே வந்து ஒரு 20 ஏக்கர் இருந்துச்சுன்னா 20 ஏக்கர்ல அவங்க பண்றது இல்ல, முடியாது. ஒரு 1 ஏக்கர் மட்டும் தான் அவங்க விவசாயம் பண்ணிக்கிறாங்க, அதுவும் அவங்க தேவைக்காக பண்றாங்க போல. ஆத்துல தண்ணி கிடக்கு, இது குறைஞ்சது 20 அடி இருக்கு. 20 அடி இந்த ஆறு வந்து 20 அடி. 20 அடியில திறமை இருக்கவங்க இறங்கி தண்ணி குடிக்கிறவங்க, திறமைங்களாங்க வாயிடல உணர விட்டுட்டு அடுத்த இடத்துல தண்ணி குடிக்கணும். கண்டிப்பா போயிட்டே இருப்போம். நமக்கு வீட்டுக்கு நடக்க முடியாது. நம்ம அந்த 100 ரூபாய் பெட்ரோல் போட்டா தான் அந்த 50 கிலோமீட்டர் போக முடியும். கண்டிப்பா. ஏன் அந்த கவர்மெண்ட்டையும் இவன் நம்பிக்கை மடக்கு அந்த விலைய. பெட்ரோல் விலையே, நான் பெட்ரோலுக்கே நான் வரல. நம்முடைய விவசாய பொருட்கள் பொதுவாக நம்ம ஒரு டிஷர்ட் எடுக்கட்டுமா, அவன் சொன்ன விலை தான். ஆமா ஆமா. ஒரு மளிகை பொருள் கடையில் போய் வாங்குதோம், அவன் சொன்ன விலை தான். ஆமா. ஒரு வீட்டுக்கு ஒரு இப்போ பால் ரேட்டு 50 ரூபா, 1 லிட்டர் தண்ணி என்ன ரேட்டு போடுறது? 20 ரூபா 25 ரூபா வந்துருச்சு. என்ன இருக்கு? இங்க வேற என்ன திருநெல்வேலி பொறுத்தளவுக்கு தொழில்னா வேற என்ன இருந்தா நல்லா இருக்கும்? தொழில் வந்துங்கிறதே கிடையாது எங்க ஏரியாவில இருந்து. தொழிலுக்கு வந்து அலோட் கிடையாது. அலோட் கிடையாது. அவங்களுக்கு வந்து டாக்ஸ் கட்டுறாங்க. நம்ம என்ன கட்டலாம்? அதுக்கப்புறம் வந்து ஒரு மூட தூளுக்கும் ஒரு பில்லு போடுறதுக்கும் நான் 42 பைசா 62 காசு கொடுக்கும். பில் போட்டு தரதுக்கும் 42 காசு 62 பைசா நாங்க கொடுக்கோம். அவன் என்னதான் வச்சுட்டான்? கடையதான் வச்சிருக்கான். நாங்க 3 மாதம் 90 நாள் மழையும் வெயிலும் அடிபட்டு செஞ்சு அவங்க கொண்டு போடுவோம். நம்ம உர கடையில பில் போட்டு தர சொல்லுங்க. ஒரு பழசர கடைக்கு போறோம், பழசர கடையில ஒரிஜினல் பில் போட்டு தரங்க. அந்த மாதிரி தந்தா நம்மளுக்கு பொதுமக்களுக்கு தேவையில்லை. ஒரு செல்போன் எடுத்தா முத வந்து ஒரு காலுக்கு பேசினா போய் டிப்பு எப்படி தெரியுமா? நீ பேசினாலும் பேசாட்டா 150 ரூபா எனக்கு. ஆமா, மாசம் வரை இல்லைன்னா ஒரு நாள். ஆமா, ஒரு பெரிய பெரிய தொழிலாளி